சென்னை கபாலீஸ்வர் கோயில் இன்னைக்கு சர்ச்சா இருக்கு, போராடு செகுலர்ஸ் ஒத்துக்க. சகசர ஜோதீஸ்வர ஆலயம் மசூதியா இருக்கு இன்னைக்கு, போராடு. யாருக்கிட்ட பேசுறீங்க? A call, a school dropout cannot know all these things. I agree. அதுக்கா யாருக்கிட்ட செகுலர் வேஷம்? The most secular organization in India is RSS. Most secular political party in India is BJP. மதசார்பற்ற நாட்டில் மதத்துக்கு ஒரு சட்டம் வேணும்னு கேட்கிறவர் மதசார்பற்றவாதியா? யோசிச்சு பார்க்க வேண்டாமா? அதில் யாரவர்? KS அறிவிழியா, அழகிரியா. அழகிரியா, மிஸ்டர் அழகிரி, சிதம்பரத்தோட கூட இருக்கிற அத்தனை பேரும் பேங்க் ஃப்ராட் ஸ்டார்ஸ். உங்களோட 30 ஆண்டு வங்கிகள் டீலிங்ஸ் தோண்டி வெளியில விட்டேன்னா அழகிரியால மூஞ்சி காட்ட முடியாது. என்ன சொல்றாரு அழகிரி? RSS ISIS ஒண்ணா. RSS தலைமை அலுவலகம் நாக்பூர்ல முன்னாள் ஜனாதிபதி பிரணாப் முகர்ஜி அவர்கள் போய் பேசியிருக்கார். ISIS தலைமை பீடத்துக்கு சோனியா அனுப்புறீரா? வெக்கமா இல்ல? உங்க தலைவர் ராஜீவ்காந்திய கொலை பண்ணின கொலகாரங்களை விடுதலை பண்ணுன்னு சொல்றவங்களோட கூட்டணி வச்சிருக்கிற உங்களுக்கு ஏது வெக்கம் இருக்கும்? ஏத்துக்கிறீங்களா திமுகவோட கோரிக்கை, திகாவோட கோரிக்கை, வைகோவோட கோரிக்கை? 7 பேரை விடுதலை பண்ணணும்னு, அவங்க 7 பேரை விடுதலை பண்ணணும்னு போராட்டம் நடத்துவாங்க, வெக்கமே இல்லாம சில சீட்டுக்கா திமுகவோட கூட்டணி வச்சிருக்கீங்களே. நீங்க RSS ISIS ஒப்பிடுறீங்களா? சிலோன்ல குண்டு வச்சு 370 கிறிஸ்தவர்களை தேவாலயத்துல குண்டு வச்சு கொன்னானே ஐஎஸ், ஒரு அறிக்கை வந்ததா அழகிரி தேர்ந்து? ஸ்டாலின் தேர்ந்து அறிக்கை வந்ததா? வைகோ தேர்ந்து அறிக்கை வந்ததா? நெடுமாறன் எங்க இருக்காருன்னு தெரியல எனக்கு, ஈழ வியாபாரி, அறிக்கை வந்ததா? வீரமணி, வேர் ஆர் யூ? சீமான், ஏன் பேசல? எல்லாரும் பயந்தாங்க. அங்க குண்டு வச்ச ஐஎஸ் அமைப்பு எடுத்து பேசினா இங்க தன்னோட மூல மருணா மூல கரியா வெளியில இருக்குமானால் வியாபாரத்துக்கு வந்துடும் வீதி ஓரத்துக்கு. அதனால பயப்படுறவங்க இவங்க. இவங்க யாரும் மனித நேயம் உள்ளவர்கள் அல்ல, மனிதாபிமானம் உள்ளவர்கள் அல்ல. ஹிந்துக்கள் அமைதியானவர்கள், நல்லவர்கள். இவர்கள் அடுத்தவன் மதம், இந்து மதத்துல மதம் மாற்றமே கிடையாது. நாங்க வந்து எங்க கடவுளை வந்து சோப்பு டப்பா ரோட்டு ஓரத்துல வச்சு பனியன் ஜட்டி விக்கிற மாதிரியா எங்க கடவுளை நாங்க விக்கலையே? எங்களை தீவிரவாதிம்ப? அதனால இப்ப சொல்றேன், என் ஆண்டாள் தாயாரை இழிவாக பேசிய வைரமுத்துக்கு தெரிவித்த எதிர்ப்பை தமிழக மக்கள் ஸ்கூல் டிராப் அவுட் கமலஹாசனுக்கு தெரிவிக்க முடியும். இனிமே பேசக்கூடாது. யாரும் அதெல்லாம் பேசியிருக்கலாம் 70-80 ஆண்டுகளாக. ஆங்கிலேய கைக்கூலி 1940 தீகா முதல் மாநாட்டில் ஈவேரா தலைமையில தீர்மானம் போட்டது. லண்டனில் இருந்து கொண்டாவது சென்னை ராஜதானியை வெள்ளக்கார ஆடன ஆங்கிலேய கைக்கூலிகள் கிறிஸ்தவ இஸ்லாமிய மதம் மாற்றும் சக்தியில நெடுபடியாக இருக்கக்கூடிய இந்த ஸ்கூல் டிராப் அவுட், இவங்க எல்லாரும் இனிமேல் ஹிந்து மதத்தை பத்தி பேசக்கூடாது. தஸ் ஃபார் நோ ஃபர்தர். உங்க விஷயத்துல நாங்க தலையிட, என்னைக்காவது ஹெச் ராஜா இந்த மாதிரியானவர்களுக்கு ஒப்பீடுக்காக பேசியது? நான் மத விமர்சனம் பண்றது இல்லை, ஆனால் பயங்கரவாதத்தையும் அனுமதிக்க முடியாது, மத மாற்றத்தையும் அனுமதிக்க முடியாது. மத மாற்றம் என்பது ஆன்மீக பிரச்சனை இல்ல, இட்ஸ் எ க்வெஸ்சன் ஆஃப் நம்பர். நம்பர் அதிகரிச்சு எப்படி பாகிஸ்தான் பங்களாதேஷ் உருவாச்சோ அது போல இங்க இருக்கிற என்னுடைய ஹிந்து தாய்மார்கள் சகோதரிகளை இன்னைக்கு 47 எப்படி நிர்வாணப்படுத்தினார்களோ முஸ்லிம் பயங்கரவாதிகள், அந்த மாதிரி நிர்வாணப்படுத்த திட்டமிடுறவர்களின் கைகூலியா இந்த கமலஹாசன் போன்றவர்கள், வீரமணி போன்றவர்கள், கே எஸ் அறிவிழி போன்றவர்கள் இவங்க பேச நடந்து கொண்டு இருக்கிறார்கள். ஹிந்துக்களை நீங்க
எந்த விதத்திலும் நாங்கள் இருந்திருக்க மாட்டோம். காங்கிரஸ் ஹேஸ் பிகம் ஆன்டி ஹிந்து பொலிட்டிக்கல் பார்ட்டி. இந்த தேர்தலில் காங்கிரஸ்க்கு மக்கள் நல்ல பாடம் புகட்டுவார். அதனால சொல்றேன், கமலஹாசனை அரசாங்கம் கைது பண்ணாங்க. நீங்க போய் பேசின இடம் சாயந்தரம் ஆறுல இருந்து எட்டு வரை ஹிந்து ஆண்கள் வீதியில நடமாடக்கூடாதுன்னு ஜமாத்துல சட்டம் போட்ட இடம் மிஸ்டர் கமல்ஹாசன், அங்க போய் நீங்க தூண்டி விட்டுருக்கீங்க. அதனால மாண்புமிகு முதல்வர் இந்த ரயட்டு மாங்கரை உடனே கைது பண்ண உத்தரவிடணும். இந்த டைம் இதழில் வந்து பிரதமர் மோடியை வந்து விமர்சனம் பண்ணி எழுதியிருக்காங்க, அது குறித்து எல்லாம் சொல்றேன். நீ மோடியை பத்தி பேசுறது அத்தனை பேர் யார் பேசுறாங்க? நீங்க டிவி பத்திரிகைகள் இன்னைக்கு இந்த தேசத்தை மதம் மாற்றும் அந்நிய சக்திகளிடமிருந்து திரு நரேந்திர மோடி காப்பாற்றி விடுவாரோ? ஏனென்றால் இந்த தேசம் 47 மதத்தால் பிரிக்கப்பட்டதுங்கிறத ஒரு இந்தியன் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு ஊருக்கும் ஒரு பாகிஸ்தான் வர அனுமதிக்க மாட்டோம். இந்த நாட்டை பிரிக்க ஒரு தலைவன் அனுமதிக்க மாட்டான்ங்கிறதுனால எழுதி இருக்கின்ற இழிந்த கட்டுரை. நேற்றுக்கு கூட தான் மம்தா பானர்ஜி என்கின்ற ஒரு அரசியல் டெரரிஸ்ட் திரு அமித்ஷா அவர்களுடைய மீட்டிங்ல கல்லை விட்டி அடிச்சு கலவரம் படுத்தியிருக்காங்க. ஏன்? பங்களாதேசி ஊடுருவல் வாழ் தேச துரோகிகளோட ஓட்டுக்காக இயங்கி இருக்கின்ற ஒரு அரசியல் பார்ட்டி. அதனால இது வி நோ வெல் ஆல் தீஸ் திங்ஸ். இந்த தேசத்தை காப்பாற்ற இருக்கிற ஒரே தலைவர் நரேந்திர மோடி, ஒரே பார்ட்டி பிஜேபி, இந்த நாட்டினுடைய கலாச்சாரம் பண்பாடை காப்பாற்றக்கூடிய ஆர்கனைசேஷன் ஆர்எஸ்எஸ். இதுக்கு எதிராக யார் பேசினாலும் எங்களுக்கு கால் தூசி சம்பவம்.